அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் வந்து ஆர் விஜயலட்சுமின். நான் வந்து 8th A1 படிக்கிறேன். நான் வந்து ஜூனியர் ஐஎஸ் அகாடமியோட ஒரு மாணவன். இப்போ வந்து நான் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணக்கப்புறம் எப்படி இருக்கிறேன்ற சேஞ்சஸை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட நான் வந்து எப்பயுமே சாதாரணமாக படிக்கிறப்ப படுத்துட்டு தான் நான் படிப்பேன். இது வந்து என்னோட அது எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு இயல்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் அப்படியே தான் படுத்துக்கிட்டே தான் படிப்பேன் எப்பயுமே படிக்கிறப்ப அப்படி தான் படுத்துட்டு போய் தானாகவே கால் போயிடும். நான் அவர் படிச்சுட்டே இருப்பேன், டக்குன்னு தானாகவே கால் போய் படுத்துக்கிட்டே தான் படிப்பேன். இந்த சார் சொன்னதுலேருந்து, சார் வந்து சொன்னார் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து படிப்பா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து படித்தோம்னா நம்மளோட வெர்டிபுலர் காலம் முதுகு தண்டுன்னு சொல்கிற கூடிய வந்து நம்ம வந்து உள்வாங்கிறத வந்து ஈஸியாக வந்து பிரெயின் கொண்டு போகும், அந்த பிரெயினில் வந்து ஈஸியாக பதிவாகும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னாங்க. அதுலேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து தான் படிப்பேன். நான் வந்து படுத்துட்டு படிக்கிறப்ப மறுநாள் வந்து டெஸ்ட் எழுதுகிறப்ப பாதி ஆன்சரை விட்டுட்டு நான் வாட்டி மறந்து எழுதியிருப்பேன், வேறு தான் எழுதியிருக்கேன். இப்போ சார் சொன்னதை கேட்டக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து படிச்சுட்டு மறுநாள் வந்து எழுதுகிறப்ப ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட விடாமல் தான் நான் எழுதுறேன். சாரே எங்கள் கிளாஸ் சாரே வந்து கேட்டார், என்னப்பா விஜய் எப்பயுமே ஃபெல்லிங் மிஸ்டேக் கொடுவா, இந்த தடவை ஃபெல்லிங் மிஸ்டேக் கொடுவா. நான் அப்போ தான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஜூனியர் ஏஎஸ் அகாடமி வந்து சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து எதனாலும் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து படிப்பா அப்படின்னு சொன்னது சார். அதான் சார் நான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து படித்தேன், எனக்கு ஃபெல்லிங் மிஸ்டேக்கே வரல அப்படின்னு சார் அது நல்ல குட்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணார். அடுத்து வந்து வேற விஷயத்தில் பார்த்தோம்னா, சார் வந்து எந்த நம்ம செயலை செய்கிறோமோ அந்த செயலை எத்தனை நிமிஷம் நீ பண்ணுற, அந்த செயலை என்ன பண்ணுற. இப்போ வந்து நம்ம வந்து குளிக்க போகிறோம், நான் அதுக்கு முன்னாடி குளிக்க போகிறப்ப ஒரு 7:30 தான் எப்பயுமே, 7:30 எந்திரிப்பேனான்னு எனக்கே தெரியாது, எப்போ எந்திரிப்பேன்னு எனக்கே தெரியாது. எந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி எப்பயும் போல வந்துடுவேன். சார் சொன்னதுலேருந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறதா நீ வந்து உன் மைண்டில் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறதா நீ பார்த்துக்கோ அப்படின்னு, நான் கரெக்டாக எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்றதை நான் பார்த்துருவேன். நான் கரெக்டாக 6 எந்திருப்பேன். எத்தனை நிமிஷம் வந்து நீ என்னென்ன செயல் பண்ணுற, எத்தனை நிமிஷம் குளிக்கிறேன், நான் வந்து மைண்டை செட் பண்ணிடுவேன். 10 குளிக்க போகிறோம், சார் வந்து எனக்கு சொன்னாரு நீ எந்த விஷயத்தை செய்யணுமோ அந்த விஷயத்தை வந்து இந்த டயத்துக்குள்ளே செஞ்சு குளிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் கால்குலேஷன் டேபிள் வந்து நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து நான் குளிக்க போகிறேன்னா 10 குளிக்க போவேன், ஸ்கூலுக்கு கிளம்ப 7 ஆகுமே, அந்த மாதிரி வந்து நான் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் விளாட போகிறேன்னா எவ்வளோ நேரம் நீ விளாடுற, அந்த இதை வந்து நீங்கள் என்ன விஷயம் நீ பண்ணுறியோ, ஒரு சேர்த்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நீ ஒரு ஸ்விம்மிங் பண்ணுறதுனாலும் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிற ஸ்விம்மிங் அந்த இதுக்கு போகிறனா நீ அங்கே எவ்வளோ நிமிஷம் அதை ஸ்பெண்ட் பண்ணுற, அந்த இதை வந்து உன் மைண்டுக்கு தெரியணும். ஒற்றை பண்ணி கேட்டோம்னா இப்போ நீ எத்தனை நிமிஷம் நான் ஸ்விம்மிங் பண்ண அப்படின்னு கேட்டோம்னா உனக்கு தெரியணும் எத்தனை நிமிஷம் பண்ணியிருக்கேன்னு. அது தெரியலைன்னா அது எப்படி சொல்கிறது, உனக்கு தெரிஞ்சுருக்கணும். அப்போ தான் காலம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஓடுன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சார் அதுக்கு சொன்னால் ஒரு சூத்திரங்கள், காலம் உயிரினும் மேலானது அப்படின்னு சொன்னார். வந்து அப்போ நான் வந்து காலம் டைமை வந்து அவ்வளோவா நான் வந்து யூஸ் பண்ணேன், அவ்வளோவா டைம்னா என்னென்ன, அவ்வளோவா எவ்வளோ டைம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது எனக்கு தெரியாது. சார் சொன்னதுக்கப்புறம் தான் டைம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம், டைம் ஒரு 5 போனாலும் கூட சார் எனக்கு சொன்னார் இப்போ இவ்வளோ பேர் இருக்கும், இவ்வளோ பேர்கிட்ட நான் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் தப்பான ஒரு விஷயத்த வந்து சார்கிட்ட வந்து ஒரு நான் கவனிக்காமல் ஒரு சைட் பார்த்துட்டு, ஏன்னா அப்போ வந்து சார் வந்து என்னை கண்டிக்கிறாரு, ஏன்ப்பா அங்கே கவனிக்காமல் இங்கே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் வந்து ஸ்பாயில் ஆகுது, என்னால் வந்து நான் கவனிக்காதனால சார் என்னை கேட்குறதுனால உங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஸ்பாயில் ஆகுது. அதனால இப்போ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம்னா அப்போ இங்கே 100 பேர் இருக்கிறோம்னா அப்போ 100 பேருக்கு 100 இப்போ பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி சொன்னப்ப ஓ அப்போ வந்து இவ்வளோ ஒரு நிமிஷத்துல கூட ஒரு செகண்ட்ஸ்ல கூட இவ்வளோ காலம் வந்து நம்ம வேஸ்ட் பண்றோமா, அப்ப இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ காலத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிருப்போம், எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணிருப்போம். டைம்ன்றது ஒரு அரிதான விஷயம், அது போனா திரும்பி வரவே வராது. அந்த மாதிரி சார் இந்த கிளாஸ் வந்ததுலேருந்து நான் வந்து இந்த காலத்தை வந்து நல்லா டைமை வந்து நான் நல்லா புரிஞ்சுக்குவேன். தேங்க்யூ.